இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட்லையும் இந்த ஆஃபரில் வர ப்ராடக்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா ப்ராடக்ட்லேயும் ரேட்டே போட மாட்டாங்க. பால் பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் வந்து பால் வந்து ஒரே ஒரு அளவுக்கு 5 பென்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும் பால். வணக்கம். யூகேல இருக்கிற டாப் சூப்பர் மார்க்கெட்ஸ் போட்டிருந்தேன், அதில் நான் சொல்லியிருந்தேன் டெஸ்கோ நம்பர் ஒனில் இருக்குது டாப், அதாவது மார்க்கெட் சைஸில், அப்புறம் ஆஸ்டா, சைன்ஸ்பெரி, மோரிசன், ஆல்டி, லிடில், அப்புறம் வெயிட்ரோஸ் சொன்னேன். ஸோ இந்த எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் சீப்பான பொருட்களை வாங்கலாம், எப்படி வாங்குறது, அந்த டிப்ஸை பார்த்து இந்த வீடியோ. ஸோ இந்த கடையிலலாம் வந்து இந்த கடை முக்கால்வாசி ஏதாவது ஒரு கடை எல்லா ஸ்மால் டவுன்ஸு, பிக் டவுன்ஸ், சிட்டிஸில் எல்லாத்துலேயும் இருக்கும். பிக் டவுன்ஸ்லேயே வந்து ஒரு எல்லா பிராண்டு கடையும் இருக்கும். சில ஊரில் 2 கடை டெஸ்கோ இருக்கும், சைன்ஸ்பெரி இருக்கும். இது பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அவங்க, அந்த லோக்கல் கவுன்சிலே வந்து ஏதாச்சும் 2 கடை இருக்கணும், அப்போ தான் போட்டி இருக்குன்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே யூகேல காம்படிஷன்லாம் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு கடை வந்துச்சுன்னா அவன் என்ன வேணால் வேலையை செட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட்லையும் இந்த ஆஃபரில் வர ப்ராடக்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா ப்ராடக்ட்லையும் ரேட்டே போட மாட்டாங்க. ஸோ ரேட்டு வந்து கடைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் லண்டனில் வச்சுருக்கேன், அப்போது வந்து என்னோடய வாடகை அதிகம், அங்கே டேக்ஸ் அதிகம், அதனால நான் அந்த பொருளை வந்து மாற்றி வச்சுப்பாங்க, விலை அதிகமாக வச்சுப்பாங்க. அதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஊரில் பார்த்தீங்கன்னா 2-3 கடை இருக்கும், பக்கத்துலேயே சைன்ஸ்பெரி இருக்கும், பக்கத்துலேயே ஆஸ்டா இருக்கும், பக்கத்து டெஸ்க்கை பார்த்து அவங்க வந்து போட்டி போட்டு விற்பாங்க, வேலை இவன் குறைச்ச நானும் குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். வெல்கம் சான்ஸ் சுந்தர் ஐயப்பன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் புதிய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் சொன்னேன் பெரிய டவுன்ஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2-3 சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். ஈஸ்ட் சைடில் ஆஸ்டா, வெஸ்ட் சைடில் டெஸ்கோ, நார்த் சைடில் சைன்ஸ்பெரி இருக்கும். நான் ஒரு ஊரில் இருந்தப்போ எல்லாமே இருந்திருக்கு, சைன்ஸ்பெரி, மோரிசன், டெஸ்கோ, ஆஸ்டா எல்லாமே இருக்கும். ஸோ எப்படி ஆல்டி லிடில் கூட இருக்கும், எப்படி நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்து வாங்குறது தான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. பால் பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் வந்து பால் வந்து ஒரே ஒரு அளவுக்கு 5 பென்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும் பால். நீங்கள் மெயினாக பால் வாரம் வாரம் வாங்குவீங்க. பாலை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான், ஒரு 2-3 பென்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஃபார்ம் ஃபுட்ஸில் அது ஒரு சின்ன கடை, இந்த கடையில் வந்து 2 பால் கேன், 2 லிட்டர் பால் கேன் வாங்கினீங்கன்னா 2 வாங்கினா 2 பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட் வாங்கினீங்கன்னா 2 லிட்டர் பால் கேன் 1.5 பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இந்த பாலுக்கு இந்த கடைக்கு போகலாம் அந்த ஊரில் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே 1.5 பவுண்டு கொடுத்து வாங்கலாம். அது எல்லா சூப்பர் மார்க்கெட்டும், எல்லா சூப்பர் மார்க்கெட் சொல்ல முடியாது, டெஸ்கோ, மோரிசன், அப்புறம் வந்து உங்களுக்கு சைன்ஸ்பெரி, இவங்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அதாவது கஸ்டமர் ரிவார்ட்ஸ் ஸ்கீம்னு வச்சுருப்பாங்க. டெஸ்கோவில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா ஒரு பவுண்ட் செலவு பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட் கொடுப்பாங்க. இது வந்து 10,000 பாயிண்ட் இல்லை 5,000 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 5 பவுண்டு வவுச்சர் அனுப்புவாங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது சைன்ஸ்பெரியிலையும் இருக்குது, மோரிசன்லேயும் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு டெஸ்கோலையும் இருக்குது, ரிவார்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. கிளப் கார்டு, டெஸ்கோவில் கிளப் கார்டுன்னு சொல்லுவாங்க, மோரிசனில் வந்து மோரிசன் மோர் சேவ்னு சொல்லுவாங்க, சைன்ஸ்பெரியில் நெக்டார் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களும் ஒவ்வொரு ஸ்கீமில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆல்டி லிடில் இருக்குது, இதில் நான் ஆல்டி லிடில் நான் சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஆல்டி லிடில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஷாப்பு, அங்கே நிறையா பொருள் கொஞ்சம் கம்மியான விலை கிடைக்கும். ஏன்னா அவங்க கடை சின்ன கடை, ப்ளஸ் பொருட்கள் கம்மியான டைப் ஆஃப் பொருள் விற்கிறாங்க, நிறையா ஓன் லேபிள் பொருள் விற்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து மெயினாக டெஸ்கோக்கு வந்து இந்தியன் க்ரோசரிஸ் நிறையா வாங்குறதுக்கு போவேன். டெஸ்கோக்கு அங்கே வந்து ஏஷியன் ஆயில் சொல்லிட்டு ஏஷியன் ஃபுட்ஸ் விற்கிறதுக்காகவே தனியாக ஒரு ரோ வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கு பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு, பட்டாணி அதெல்லாம் கிடைக்கும், அரிசி, அப்புறம் கோதுமை மாவு இதெல்லாம் வந்து அங்கே கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் டெஸ்கோக்கு வந்து அதுக்கு போவேன். அதேமாதிரி ஆஸ்டா இருந்ததுன்னா ஆஸ்டாக்கும் போவேன். ஆஸ்டாவில் வந்து அதேமாதிரி பருப்பு, அரிசி, பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. மோரிசனில் மெயினாக எதுக்கு போனால், மோரிசனை பொறுத்த வரைக்கும் மோரிசன் இருந்துச்சுன்னா மோரிசனில் வந்து ஃபிஷ் மாங்கர், அதாவது ஃபிஷ் கடை, அந்த ஃபிஷ் மீன் விற்கிறது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மோரிசனில். ஸோ அது அவங்க பேர் பண்ணுவாங்க, ஃபிஷ் விற்கிறதுல ஃபிஷ் மாங்கர், மோரிசன் ஃபிஷ் மாங்கர் ஃபேமஸ். ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் நல்லா வாங்கலாம், சீப்பாக இருக்கும். அப்புறம் மோரிசனில் வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும், சில காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரும், லோக்கல் ப்ரொடியூஸாக இருக்கும். அது ஒன்று நான் மோரிசனில் வாங்குவேன். சைன்ஸ்பெரிக்கு நான் மோஸ்ட்லி போக மாட்டேன். இந்த 3 கடையிலையும் ஆஸ்டா, டெஸ்கோ, மோரிசனை பொறுத்த வரைக்கும் சைன்ஸ்பெரி கொஞ்சம் விலை அதிகம். ஸோ அது இந்த மற்ற கடை இருந்துச்சுன்னா சைன்ஸ்பெரிக்கு போக மாட்டேன். சைன்ஸ்பெரி மட்டும்தான் இருந்ததுன்னா அங்கே போய் பார்ப்பேன், வேறு வழி இல்லாமல் சைன்ஸ்பெரியில் தான் வாங்கணும். அதுவே வந்து எனக்கு ஆஸ்டா, டெஸ்கோ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் சைன்ஸ்பெரிக்கு போக மாட்டேன். அது ரெண்டையும் அங்கே ஆஸ்டாலேயே வாங்கிடுவேன், இல்லை டெஸ்கோலேயே வாங்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு இந்த ஆல்டி லிடில் என்ன பண்ணுவாங்கன்னா,
வார வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அங்கே ஒரு டீல் போடுவாங்க. அரை நாலு நாலு காய்கறி இல்லை அஞ்சு காய்கறி வந்து 60 பென்ஸு 70 பென்ஸு 90 பென்ஸு 39 பென்ஸ் சொல்லி வார வாரம் அந்த லீஃப்லெட்டில் கடையில் லீஃப்லெட் இருக்கும், புக்லெட் ஒன்று இருக்கும், அந்த புக்லெட்டில் போட்டிருப்பாங்க இந்த வாரம் இந்த காய்கறிகள் வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் ரேட் 1 பவுண்டு நாங்கள் வந்து 40 பென்ஸ் தரோம், நாலு பொருள் 40 நாலு பொருள் ஒரு ஒரு காய் 49 இன்னொரு காய் 49 இன்னொரு காய் 49 ஒரு கிலோ உருளைக்கிழங்கு 49 பென்ஸு ஒரு கிலோ முள்ளங்கி 49 பென்ஸு அப்புறம் ஸ்பினாச் கீரை அதுவும் 49 பென்ஸ் இந்தமாரி போடுவோம், 49 59 69 சொல்லி இந்த ஆல்டியும் லிடிலும் இந்த மாதிரி ஒரு வார வாரம் ஒரு ஆஃபர் போடுவாங்க. வியாழக்கிழமை அந்த ஆஃபர் மாற்றுவாங்க. ஒரு அஞ்சு காய்கறிகள் அந்த வாரம் ஃபுல்லாக அஞ்சு காய்கறி இருக்கும், அதோட விலை வந்து 49 59. ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த புக்லெட்டை பாருங்கள், அந்த புக்லெட்டில் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கலாம். மோஸ்ட்லி இந்தியாவில் இந்தியா காய்கறிலாம் இருக்காது, உருளைக்கிழங்கு தக்காளி அப்புறம் சில ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு காலிஃப்ளவர் அப்புறம் உங்களுக்கு கீரை ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே அது இருக்கும். இந்த மாதிரி பொருளில் மாறி மாறி வந்துட்டுருக்கும். அப்புறம் பட்டர்நட் ஸ்குவாஷ் சொல்லி குட்டி பரங்கிக்காய் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பொருள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ப்ரோக்கோலி அப்புறம் அப்புறம் ஒயிட் காலிஃப்ளவர் இந்த மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும் சீசனுக்கு, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சீசனை பொறுத்த வரைக்கும் யூகேயில் சீசன்னா மற்ற ஊரில் என்ன சீசனோ அதே தான் இங்கே சீசன். திடீர்னு மாம்பழம் வரும், மாம்பழம் டிசம்பர் மாதம் மாம்பழம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டிசம்பர் மாதம் மாம்பழத்தை பார்க்கவே முடியாது. எங்கேருந்து வரும்னு பார்த்தா கோஸ்டாரிக்காவில் இருந்து வரும், கோஸ்டாரிக்காவில் அங்கே சம்மர். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அங்கேருந்து மாம்பழம் இங்கே வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா சீசனுக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும். இந்த இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் ஏற்கனவே டீல் வச்சுருப்பாங்க இந்த சீசனில் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ப்ளூபெரிஸ் ஸ்ட்ராபெரிஸ் வரும் அந்த சீசனில், ஆரஞ்சு சீசனில் ஆரஞ்சு வரும், அவக்காடோ சீசனில் அவக்காடோ வரும், கிரேப் சீசனில் கிரேப்ஸ் வரும். இந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் நிறையா மற்ற ஊரில் நிறையா விளையிற பொருள் இங்கே வந்து கொஞ்சம் கம்மி காசில் கிடைக்கும். ஆல்டியும் லிடியும் இந்த மாதிரி இந்த வாரம் வாரம் வேலைக்கெல்லாம் மாற்றுவாங்க. அதேமாரி மோரிசனும் டெஸ்கோவும் அதேமாதிரி திங்கக்கிழமை அவங்களும் ஆஃபர் மாற்றுவாங்க. மோரிசனை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, மூணு பொருள் வாங்கினா 2 பவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆஃபர் போடுவாங்க. தனியாக வாங்கினா 1 1 70 70 பென்ஸு, அதே வந்து நீங்கள் மூணு பொருள் வாங்கினா 2 பவுண்டு, ஸோ 20 20 பென்ஸ் 10 பென்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ மோரிசனில் அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும், அதையும் பார்த்துங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம் மோரிசனில் இந்த வாரம் என்ன ஆஃபர். அதேமாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்கோவும் இந்த ஆல்டி ரொம்ப ரொம்ப விலை குறைச்சி போடுறாங்க. ஆல்டி லிடிலும் அவங்கள நம்ம அவங்களோட நம்ம போட்டி போடணும்னா நம்மளும் பண்ணலாம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெஸ்கோவில் ஆல்டி ப்ரைஸ் மேட்ச் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 100 பொருள்கிட்ட நாங்கள் வந்து ஆல்டியில் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் நானும் கொடுக்குறேன் இல்லை அதோட கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி சின்ன சின்ன ஒரு சின்ன ஸ்லிப் வச்சுருப்பாங்க. ஆல்டி ப்ரைஸ் மேட்ச், ஆல்டியில் உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 பென்ஸு, நாங்களும் 1 கிலோ 40 பென்ஸ் கொடுக்குறோம். அதே உருளைக்கிழங்கு அவன் போன வருஷம் 50 பென்ஸ் கொடுத்துட்ருப்பான், அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் போட்டி அதிகமானதுனால ஆல்டி மாதிரி நானும் ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் பண்ணிகிட்ருக்கான் டெஸ்கோ கம்பெனிக்காரனும். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ யூகேயில் நிறையா நீங்கள் வந்து ஒரு கடையில் வாங்குறது தான் உங்களுக்கு வேலை மிச்சமாகும். நீங்கள் வந்து பணம் மிச்சம் பண்ணணுன்னா நீங்கள் நிறையா கடையில் ஏறி பார்க்கணும். பக்கத்து பக்கத்தில் இருந்தால் ஓகே, அதுக்காக கார் ஏறி போய் 4 5 மைல் தாண்டி போகிறது, நீங்கள் அந்த பெட்ரோல் ஃபியூல் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது ஒர்த் வயலாக கிடையாது. ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்குது, அந்த வேலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ரெண்டு மூணு கடை திறந்து வருதுன்னா நீங்கள் ஒரு கடையில் உள்ளே போய் பார்த்துட்டு அது இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பொருள்லாம் வாங்கலாம். டெஸ்கோ இதில் வந்து லிடில் வந்து நிறையா இப்போ இது வச்சு பேக்கரி வச்சுருக்காங்க. பேக்கரினா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே எதுவும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் ஃப்ரோசனில் வரும் மாவு எல்லாத்தையும், க்ரோசான்ட்டு ப்ரெட்டு பன்னு குக்கீஸ் எல்லாமே அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்து கொடுப்பான். கம்பேர் பண்ணும்போது டெஸ்கோவில் இருக்கிற டெஸ்கோவில் ஆள் வச்சு அந்த லோக்கல் டெஸ்கோலேயே லோக்கல் டெஸ்கோ பேக்கரியிலே பண்ணுற பொருளுக்கும் இவன் ஃப்ரோசன் மாவு வச்சு பண்ணுற பொருளுக்கும் பார்த்திங்கன்னா விலை கம்மியாக கொடுப்பான். ஸோ அங்கே கூட்டம் அங்கே போய் அங்கே வாங்கிட்டு போவாங்க. பாதி பேர் வந்து அதே காலை கடத்த வந்தோடனே போய் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ யூகேயில் நீங்கள் காசு மிச்சம் பண்ணணுன்னா, சீப்பான ஷாப்பிங் பண்ணணுன்னா, க்ரோசரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபர் இந்த வாரம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது தேவைன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த கடையில் உங்கள் ஊரில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் போய் ஒரு கடையை விசிட் பண்ணி வாங்குங்க, அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதுமாரி ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்டி லில் வார வாரம் காய்கறி டீல் மாற்றுவாங்க, அப்புறம் ஆல்டி லில் வார வாரம் சனி ஞாயிறில் வந்து லிடில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் சொல்லி சில பொருட்கள் வந்து ஆஃப் ப்ரைஸில் கொடுப்பாங்க, அந்த புக்லெட்லேயே போட்டிருப்பாங்க. லிடில்ல ஆல்டியில் ஒரு புக்லெட் போடுவாங்க, அந்த புக்லெட்டில் இந்த வாரம் என்னென்ன பொருள் வருது என்னென்ன பொருள் ஆஃபரில் வருதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆல்டி சில நேரத்தில் சில பொருள்லாம் ஒரு வாரம் கழித்து 10 பவுண்டு விற்ற பொருளை 4 பவுண்டு அடுத்த வாரம் 2 பவுண்டுக்கெலாம் விற்பான், அந்தளவுக்கு விலைக்கு குறைச்சி விற்பான். ஏன்னா அவன் திருப்பி ஸ்டாக்கை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறதுக்காக அந்தமாதிரி விற்பான். ஸோ அதையும் பார்த்துங்க. அந்த ஆல்டி இருந்துச்சுன்னா லிடில்ல அதுமாதிரி பண்ண மாட்டாங்க, ஆனால் 20% 30% டிஸ்கவுண்ட் போட்டிருப்பாங்க. டெஸ்கோவில் மோரிசனில் பார்த்தீங்கன்னா கீழே எல்லோ கலர் ரெடியூஸ்டு கிளியர்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பொருள் வந்து நாங்கள் ரெடியூஸ்டு கிளியர் பண்ணுறோம், ஸோ கழிச்சு கட்டுறோம், ஸோ வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சில 5 பொருள் 1 பவுண்டு விற்பாங்க. ஸோ அந்தமாதிரி ஸ்லிப்பும் போட்டிருப்பாங்க. ஸோ க்ரோசரி இதில் நீங்கள் கடைக்கடையாக
ஏறி பார்க்க வேணா, நீங்கள் ஆன்லைனில் என்ன ஆஃபர்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு காசு மிச்சமா. ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு சீப்பஸ்ட் எதுன்னு சொல்லலை, சீப்பஸ்ட்னு பார்த்தா ஒரு கடையில் போய் நீங்கள் எல்லாம் வாங்க முடியாது, அப்படின்னு பார்த்தா ஆல்டி லிடில் தான் சீப்பஸ்ட்னு சொல்லலாம். அது எல்லா கடையும் எல்லா ஊர்லேயும் அந்த கடை அந்த ரெண்டு கடையும் ரெண்டு சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அதனால் நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எந்தெந்த கடையில் எந்தெந்த பொருள் நல்லா இருக்குமோ அந்த கடையில் போய் அதை வாங்குவேன். ஸோ அந்தமாரி நான் பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதேமாரி நீங்கள் உங்கள் ஊரில் ரெண்டு மூணு கடை ஆப்ஷன் சாய்ஸஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லைன்னா ஆல்டி லிடில் இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்குங்க. அதுவும் இல்லைன்னா மோரிசன் இல்லைன்னா டெஸ்கோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும். எந்த ஆப்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூகேயில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் எது சீப்பஸ்ட், எப்படி சீப்பாக வாங்குறதுன்னு சொல்லியிருக்கேன், எந்தெந்த டைப் ஆஃப் திங்ஸை நீங்கள் எந்த கடையில் வாங்கினு சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கீங்க, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.